ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் 2-1 அப்படின்ற கணக்கில் இந்திய அணி இப்போ முன்னிலையில் இருக்காங்க. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வின் பண்ணாலும் சரி, மேட்ச் ட்ரா ஆனாலும் சரி, இந்திய அணியை வந்து தொடரை கைப்பற்றிடுவாங்க. அதற்காண்டி இந்திய அணியானது கடுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வின் பண்ணணும்னா விராட் கோலி டாஸில் வந்து வின் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்கள்லாம் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம், இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி டாஸ் போட்டு வின் பண்ண எல்லா மேட்ச்லையும் இந்திய அணியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 45 டெஸ்ட் போட்டியில் 21 டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி வந்து டாஸில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 18 போட்டியில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 3 போட்டியில் வந்து மேட்ச் வந்து ட்ரா ஆயிருக்கு. ஸோ இதனால 4வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி மட்டும் டாஸில் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்திய அணி கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டியிலலாம் விராட் கோலி டாஸ் போட்டி எப்போல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ அந்த மேட்சில் இந்திய அணியும் வந்து தோத்துருக்காங்க. இப்போ அந்த 4வது டெஸ்ட் போட்டியில் மட்டும் இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இந்திய அணிக்கு வாங்கி கொடுத்த முதல் இந்திய கேப்டன் அப்படின்னு விராட் கோலி வந்து சாதனை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி வந்து வின் பண்ணதே கிடையாது. அந்த சாதனையை வந்து விராட் கோலி பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.